கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக எங்கள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு எச்சரிக்கையாக இருங்கள். நம் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எத்தனையோ காரியங்களை குறித்து அதிக எச்சரிக்கையாக இருக்க வற்புறுத்தப்படுகிறோம். ஏனென்றால் ஒரு வியாதி வந்துவிட்டால் நாம் வைத்தியரிடம் செல்லும் பொழுது நீங்கள் இந்தந்த காரியத்தில் அதிக கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள். இப்பொழுது கொரோனா காலத்திலும் கூட நாம் அதிக எச்சரிக்கையாக இருக்க அரசாங்கத்தால் வற்புறுத்தப்படுகிறோம். மாஸ்க் அணிந்து செல்ல வேண்டும், கூட்டத்தோடு செல்லக்கூடாது என்பதாக. அப்படி எத்தனையோ காரியங்களில் உலகத்தில் வசிக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க கற்பிக்கப்படுகிறோம். ஆனால் நாம் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறோமா என்று நாம் இன்று சிந்திக்க உள்ளோம். ஏனென்றால் 3 யோவான் 1:2 படி, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்கிறது. நம்முடைய ஆத்மா எப்படி வாழ்கிறது என்பது குறித்த உணர்வு நமக்கு வேண்டும். நாம் நினைப்போம் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் செழித்து வாழ்ந்தால் நாம் ஆத்மா செழித்து வாழ்கிறது என்று நினைத்து கொள்கிறோம். அப்படி இல்லை பிரியமானவர்களே. இன்று கிறிஸ்தவ உலகத்தில் அதிகமாக பிரச்சாரம் பண்ணப்படுவது செழிப்பின் உபதேசம்தான். ஆனால் அந்த செழிப்பின் உபதேசம் நாம் ஆத்மாவை செழிப்பாக்காது. நாம் வாழ்க்கையை வளமாக்க வேண்டுமென்றால் சில காரியங்களை கற்பித்து கொடுக்கிறார்கள். ஆகையால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து வேதாகமத்தின் அடிப்படையில் சற்று சிந்திப்போம். முதலாவது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவாதி தேவன் முதலாவது கற்பித்த கட்டளை, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும் என்பதுதான். ஆம், நாம் ஆத்மாக்களுக்கு அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முதலாவது காரியம் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதுதான். யோசுவா 23:13, உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? ஏனென்றால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூற கடமைப்பட்டுள்ளோம். முதலாவது தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக நமக்கு ஒப்பு கொடுத்தார். ஆம், நாம் அன்பு கூறும் பொழுதுதான் தேவன் நம்மளுக்கு சகல சௌக்கியங்களையும் நம் வாழ்க்கையில் தந்திருவார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதை நாம் எப்படி நிதானித்துக் கொள்வது? உபாகமம் 11:1, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்வாராக என்று கூறப்பட்டுள்ளது. ஆம், அவருடைய கட்டளைகள், பிரமாணங்கள், நியாயங்கள் ஆகியவற்றை நாம் எப்பொழுதும் கை கொள்ளும் பொழுது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளலாம். இந்த பிரமாணங்கள், கட்டளைகள், நியாயங்கள் என்பது என்ன? அது வேதத்தில் உள்ளது. அதை எப்படி அறிந்து கொள்வது? சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம், நாம் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுது அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்கள் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்பொழுது நாம் எளிதாக கடைபிடிக்கலாம். நாம் ஒருவரிடத்தில் அதிகமாக அன்பு கூறும் பொழுது நாம் அவர் சொல்வதை எல்லாம் நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். அதே போல்தான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள் எல்லாம் நாம் கீழ்ப்படிவோம். அது நமக்கு பாரமாக தெரியாது. நாம் அப்படி அன்பு கூர்ந்து நடக்கும் பொழுது நம்முடைய இருதயம், நம்முடைய ஆன்மா ஒரு பிரகாசிக்கிற விளக்கை போல் இருக்கும். அநேக ஆத்துமாக்கள் நம்மண்டை தேடி வருவார்கள். நாம் முதலாவது ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்பொழுது அதிக வேத தியானத்திலும் ஜபத்திலும் ஜப கூடுகையில் நாம் பங்கேற்று ஆண்டவரை அறிவித்து வந்தோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த அன்பு குறைந்து ஒரு குளிர்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம். நிதானிப்போம். இந்த குளிர்ந்த நிலையில் தள்ளப்பட்டு இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எச்சரிக்கிறார். வெளிப்படுத்தல் 2:4, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விருந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து
நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய மனம் திரும்பாத பட்சத்தில், நாம் தேவனிடத்தில் உண்மையாக அன்பு கூறாத பட்சத்தில் நம்முடைய இருதயத்தில் இருந்த விளக்கு தண்டை நீக்கி விடுவார். லூக்கா 11:35 படி முன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போதிக்கிறது. மத்தேயு 5:15 படி விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். நாம் பிரகாசிக்கிற வெளிச்சம் போல் நாம் மற்றவர்களுக்கு காணப்படுகிறோமா? நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? நிதானிப்போம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டோமா, இல்லை ஆதியில் கொண்டிருந்த அன்பில் நிலை கொண்டிருக்கிறோமா என்று சிந்திப்போம். இந்த லெந்து காலத்தில் நாம் தேவனுக்கு செலுத்தும் அன்பில் குறைவிருந்தால் நம்மை தாழ்த்தி நிதானித்து அன்பை புதுப்பித்துக் கொள்ள கடமை கட்டுள்ளோம். இரண்டாவது காரியம், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் பொருளாசை நிறைந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். யாரை பார்த்தாலும் அதிகமான சொத்து, சுகம், செல்வம் சம்பத்து சேர்ப்பதிலே குறியாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பொருளாசையை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா 12:15, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்கிறார். நாம் நினைத்து கொண்டிருப்போம், நமக்கு அதிகமான செல்வங்கள் சொத்துக்கள் இருந்தால் நாம் அதிக நாள் ஜீவனோடு வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று. அல்ல, இல்லை பிரியமானவர்களே, அதே அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்கிறார். லூக்கா 12:16-21, ஒரு ஐசுவரியனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அப்பொழுது அவன் நினைத்தான், நான் என்ன செய்வேன், ஏராளமான தானியங்கள் வந்துவிட்டது, என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி இந்த தானியங்களை எல்லாம் சேர்த்து வைப்பேன். பிற்பாடு என் ஆத்மாவை நோக்கி, ஆத்மாவை நீ புசித்து இழைப்பாரு, உனக்கு நீண்ட காலம் வாழ்வதற்காக பொருள்கள் சுவதரிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினான். ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னது, மதிக்கேடனே, இன்று இரவில் உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சம்பாதித்தவைகள் யாருடையவாகும் என்பதே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பொருள், சொத்து, சுகம் எல்லாம் நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் இன்று இறந்து விட்டால் நம்முடைய சம்பாத்தியங்கள் யாருடையவையாகும் என்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். பொருளாசையின் நிமித்தம் நாம் அதிகமான பொருள்களை சகோதரித்து வைத்தாலும் நாம் மறிக்கும் பொழுது அது நம்மோடு கூட வருவதில்லை. மறிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா எங்கே இருப்பது, எங்கே போகும் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த ஐசுவரியானும் நினைத்தான், நாம் அதிக பொருள்களை சம்பாதித்து கொண்டிருந்தபடினால் என் ஆத்மா நீண்ட காலம் வாழும் என்று. இல்லை, ஐஸ்வர்யத்துக்கும் ஆத்மா வாழ்விற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாம் ஆத்மா வாழ்கிறது போல்தான் நாம் வாழ்ந்து செழிக்க வேண்டும் என்று வேதாகமும் போதிக்கிறது. இந்த பொருளாசையை குறித்து இன்னும் ஒரு எச்சரிப்பை காணலாம். நான் அவர்களை பொருளாசை என்னும் அக்கிரம் நித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். ஏசாயா 5:17. எபேசியர் 5:5, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். நீதிமொழிகள் 1:19, பொருளாசை தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். இங்கு பொருளாசை என்பது ஒரு அக்கிரமம், பொருளாசை என்பது ஒரு விக்கிரக ஆராதனை, பொருளாசை தன்னை உன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் என்று வேதாகமம் எச்சரிக்கிறது. உபாகமம் 4:19, வானத்தின் சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க உங்களை ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சமானம். அந்த விக்கிரக ஆதானை விழுந்து விடாதபடி நாம் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக வேண்டும் வேதம் எச்சரிக்கிறது. நாம் பொருளாசை உடையவர்களாக ஜீவிக்கிறோமா? நிதானிப்போம். இந்த பொருளாசை என்பது நம்மை தேவனிடத்தில் இழுத்து செல்லாது, எப்பொழுதும் உலக கவலைகளிலும் ஐசுவரியங்களே நம்மை மயக்கிவிடும். தேவனை விட்டு நாம் அதிக தூரமாக சென்றுவிடும். யோசுவா எரிகோ பட்டணத்தை பிரித்த பொழுது அவன் தேவன் அவனுக்கு கொடுத்த கட்டளை எல்லாவற்றையும் சுட்டெரித்து போட வேண்டும் என்பதுதான். ஆனால் ஆகான் பொருளாசை என்னும் பாவத்து நிமித்தம் ஒரு பாபிலோன சால்வையும் வெள்ளி பாலத்தையும் பொன் பாலத்தையும் இச்சித்து எடுத்துக்கொண்டான். இந்த பொருளாசை என்னும் பாவத்து நிமித்தம் சிறிய ஆயு பட்டணத்தை அவர்கள் மேற்கொள்ளாமல் முடியாமல் போனது.
கண்டுபிடித்த பொழுது ஆகானும் அவன் குடும்பத்தாரும் ஆடு மாடுகளும் கழுதைகளும் கல்லறிந்து கொண்டார்கள், சுட்டெரித்து போட்டார்கள். இந்த சம்பவம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் பொருளாசை என்னும் பாவத்தில் ஜீவித்தால் இந்த ஆகானை போல நாமும் சுட்டெரித்து போடப்படுவோம். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாக இருப்போம். பொருளாசை என்னும் தீய கோபாக்கணியில் நாம் விழுந்து விடாதபடி தேவனத்தில் மண்டியிட்டு தாழ்த்தி இதை நீக்கும்படி வேண்டிக் கொள்வோம். அப்பொழுது நம் ஆத்மாவை எச்சரிக்கையோடு காத்து கொள்வோம். மூன்றாவதாக, பெருந்தீனி என்றும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த நவீன உலகத்தில் பெருந்தீனிக்கு அதிக இடம் கொடுக்கிறார்கள். ஏராளமான மாம்ச பெருந்தீனிக்காரர்கள் பெருகிவிட்டார்கள். நீதிமொழிகள் 23:20, மதுபான பெரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. ஆம், இங்கு இப்போ எப்பொழுது பார்த்தாலும் இந்த யூடியூபில் நீங்கள் பிளாக் பார்த்தீர்கள் என்றால், ஃபுட் பற்றி பிளாக் பார்த்தீர்கள் என்றால், ஏராளமான மாம்ச ஐட்டங்களை செய்து குவிக்கிறார்கள், அதை சாப்பிடுகிறார்கள். மக்களும் அதிகமாக பொருட்செலவு செய்து அதை உண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது? நம்முடைய உணவு பழக்க வழக்கம் ஒரு பெருந்தீனியாக இருக்கிறதா? நாம் இந்த பெருந்தீனியாக இருக்கும் பொழுது நாம் லௌகிய கவலையினால் நிறைந்து விடுவோம். லூக்கா 21:34, உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டியினாலும் வெறியினாலும் லௌகிய கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு, நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை, உங்கள் இருதயம் பெருந்தீண்டியினால் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவோம். நம்முடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது சிந்திப்போம். சோதோம் குமாராவின் ஒரு பாவம் பெருந்தீனி. எசேக்கியேல் 16:49, இதோ கர்வமும் ஆகார திருச்சியும் நிர்விசாரமான சாங்கோபாகம் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். ஆம், சோதோமின் ஒரு பாவம் பெருந்தீனி. அங்கு ஏராளமான தின்பண்டங்கள் நிறைந்து கிடந்தன. மக்கள் அதிகமாக சாப்பிட்டு அதிகமாக குடித்து வெறித்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாளில் அந்த பட்டணம், அந்த மக்கள் முழுவதும் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த பெருந்தீனி என்னும் பாவம் நம்மை அக்கினிக்கு இரையாக்கி விடும். ஜாக்கிரதையாக இருப்போம். ஏசா ஒரு போஜன பிரியனாக இருந்தான். அவன் களைத்து வந்த பொழுது யாக்கோபு கூழ் சுமத்தி கொண்டிருந்தான். அந்த கூளை கேட்டபோது யாக்கோபு கேட்டது, உன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போடு என்பதுதான். ஏசா அதிக பசியாக இருந்தபடியினால் சிரேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். பிற்பாடு அதை இழந்து போனான். எபிரேயர் 12:16, ஒருவனும் வேசிக்கடனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நாம் பிரியமானவர்களே, இந்த ஏசா போஜன பிரியனாக இருந்தான், சிரேஷ்ட புஸ்தர பாவமாகிய வெளியேறப்பட்ட ரட்சிப்பை இழந்து போனான். பிற்பாடு அதை தேடியும் என்று அழுது தேடின போதும் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆம், நம்முடைய போஜனை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம். மூன்று காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். தேவனிடத்தில் அன்பு கூறாமல், பொருளாசை, பெருந்தீனி. இந்த மூன்று காரியங்களில் நாம் ஆத்மாவை குறித்து அதிக எச்சரிக்கையாக இருக்க கற்பனை பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் தாழ்த்துவோம். ஜபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக முக்கோடாவிரி ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்கள் ஆத்மாக்களை கெடுக்கும் மூன்று காரியங்களை குறித்து சிந்தித்தோம் கர்த்தாவே. அவை தேவனிடத்தில் அன்பு கூறாமல் இருந்தால் நீ எங்கள் விளக்குத்தண்டை நீக்கி போடுவீர் கர்த்தாவே. எங்கள் ஆத்மா இருளில் சென்றுவிடும். அந்த பாவத்தில் நாங்கள் விழுந்து விடாதபடி எங்கள் ஆதி அன்பை புதுப்பித்துக் கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இரண்டாவது, பொருளாசை. பொருளாசை என்னும் அக்கிரமணத்தின் நிமித்தம் நாங்கள் அழிந்து போகாதபடி கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆகானை போல நாங்கள் அடிக்கப்பட்டு விடாதபடி ஆண்டவரே, எங்கள் பொருளாசை என்னும் பாவத்தை ஒழிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, பெருந்தீனி என்னும் பாவத்தில் நாங்கள் விழுந்து கிடந்தால் இப்பொழுதே எங்களை தூக்கி நிறுத்த நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். சோதோம் குமாராவின் பாவம் பெருந்தீனி தான் கர்த்தாவே. அதனால் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு போனார்கள் கர்த்தாவே. அதனால் நாங்கள் அந்த பாவத்தில் விழுந்தாதபடி எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம் கர்த்தாவே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்தீரம் கர்த்தாவே. இதை கேட்டுக்கொண்டீர்கள் கிரீ செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். லட்சுமி பெருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.